மாற்றுகிற போதுதான் இதைவிட சிறந்த படைப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு புதிய இசையமைப்பாளர்களே, புதிய இயக்குநர்களே, வைரமுத்து உங்கள் வேலைக்காரன் துடிக்கிறான். நரம்புகள், உடம்பு, இருதயம், மூளை துடிக்கிறான். கொண்டு வந்து கொடுங்கள், நான் கொட்டி தருகிறேன். பணத்துக்காக எழுதவில்லை ரிஸ்வானுக்கு, நான் வாங்குறது வேற, அது வேற விஷயம். நான் இந்த இளைஞர் வர வேண்டும், இந்த ஆல்பம் என்கிற இந்த புதிய கான்செப்ட் வர வேண்டும். ஏனென்றால் தமிழ் திரைப்பட பாடல்கள் மெல்ல மெல்ல நிறம் தெரிகின்றன. ரெண்டு விஷயம், எதிர்காலத்தில் திரைக்குள் திரைப்பாட்டு இருக்காது, இருக்க வாய்ப்பு குறைவு. திரை மெல்ல மெல்ல திரைப்பாட்டை தவிர்த்து விடும். ஒரு காலத்தில் வாலி ரொம்ப அழகா சொன்னார், ஒரு காலத்தில் 38 பாட்டுன்னா, அப்புறம் 30 பாட்டுன்னா, அப்புறம் 10 பாட்டுன்னா, அப்புறம் 4 பாட்டுன்னா, இப்ப நிப்பாட்டுங்கிறான். ரொம்ப நல்லா இப்ப நிப்பாட்டுங்கிறான், எண்ணிக்கை குறைகிறது. திரைப்படத்தின் நீளம் பார்த்தீர்களா? 2 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு மேல் எவனும் இனிமேல் உட்காருவதற்கு தயாராக இல்லை. அவன் இடைவேளையில் சிறுநீர் இழிக்க கூடாது, படம் முடிந்து சிறுநீர் இழிக்க வேண்டும். அது சிறுநீர் இழிக்கிற நேரத்துக்குள் அவன் வெளியே கொண்டு விட வேண்டும். இந்த நேரம் அவ்வளவு பெருசா இருக்கு. நேரம் நிமிஷம் தங்கமாகிற போது பொழுதுபோக்கு குறைந்து போகும். நிமிஷம் தங்கமாகிற நூற்றாண்டில் இந்தியா நுழைந்து கொண்டிருக்கிறது. நேரத்தை யாரும் வந்து விரயம் செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட காலகட்டம் இருக்கிறது. எனவே இனிமேல் நம்முடைய திரைப்படங்கள், பாடல்கள், இந்த பாடல்களை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை தெரியுமா, திரைப்படம் பாடல்களை தவிர்க்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி தனி பாடல்கள் மட்டும்தான் தமிழர்களின் இசை தேவையை தீர்த்து வைக்க முடியும் என்று நினைக்கிறேன். அப்படி தீர்மானிக்கப்பட்டால் இதனுடைய உள்ளடக்கத்தை யார் தீர்மானித்தது? ஒரு கதாசிரியர் கதை கொண்டு வருகிறார். என்னப்பா சிச்சுவேஷன் சார், ஒரு கிராமத்துல ஒரு டாக்டர் போய் இறங்குறாரு. சரி, அங்க ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. ரைட், ரெண்டு பேரும் பாக்குறாங்க, ஆத்திரங்களை சந்திச்சுக்கிறாங்க. லேசா தொட்டா பாட்டு சார், நான் வந்து இது எது யோசிக்கணும், டாக்டருடைய மொழி, இவன் கிராமத்துல படிச்சவன், இவன் MBBS, இதுக்கு ஒரு மொழியை கண்டுபிடிக்கணும். அவ ஆடு மேய்க்கிறவ, அவளுக்கு ஒரு மொழியை கண்டுபிடிக்கணும். இந்த ஆடு மேய்க்கிற மொழியும் இந்த டாக்டர் மொழியும் உண்டாகி ஆடும் சேர்ந்து பாடணும். இதுக்கு இவ்வளவு ஒரு யோசிக்க, இது என்னன்னா, இதை விட்டு நான் தாண்டி போ, இதை தாண்டி போனால் நான் பாடலாசிரியர் அல்ல. அங்க நீ நினைத்ததை சொல்வதற்கல்ல சினிமா, நான் நினைத்ததை சொல்லி காட்டுவதற்குத்தான் சினிமா என்பதுதான் உண்மை. அதான் நடக்குது வரைக்கும். இதுக்கு மேல நாங்க சந்தில புகுந்து தமிழை காட்டிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அவர் சொன்ன அந்த சிக்கல் இருக்கு. இது எல்லாம் இருக்கு. பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு இருக்கு, நாவலாசிரியர்கள் இருக்கு, கதாசிரியர் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆல்பம் இது புதிய பாசலை திறந்து விடும் என்று கருதுகிறேன். இது வந்து இதில் இந்த 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 இசை ஆல்பத்தில் நான் முழுமையாக திருப்தி அடைந்து விட முடியாது. இதில் வந்து இன்னும் 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 மேலே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இனிமேல் ஒரு ஆல்பம் தயாரிக்க வேண்டும் என்று ரிஸ்வான் ஒரு யோசனை சொல்கிறேன். ஒரு பொருள் குறித்த ஆல்பம் தயாரிக்க வேண்டும். காலம் குறித்தது, ஒரு பெண்மை மலரும் காலம் குறித்தது, ஒரு குழந்தையின் 10 வயது அனுபவங்கள் குறித்தது, மழைக்காலம் பற்றி ஓர் ஆல்பம், இந்தியாவில் இலையுதிர் காலம் என்று ஓர் ஆல்பம், மரணத்தை பற்றி ஓர் ஆல்பம், பிறப்பை பற்றி ஓர் ஆல்பம், தமிழை பற்றி ஓர் ஆல்பம், ஒரு கலவிக்கும் இன்னொரு கலவிக்குமான இடைவெளியில் மனித மனங்கள் எப்படி துடிக்கின்றன என்று ஒரு ஆல்பம், காதலை இழந்தவரை பற்றி ஒரு ஆல்பம், முதன் முதலில் காதலை சொல்ல துடிக்கிறவரை பற்றி ஆல்பம், ஒரு பொருள் குறித்த ஆல்பம் இனிமேல் வந்து வேண்டும். அந்த ஆல்பம் கேட்டால் கல்யாண வீட்டில் அது போட்டுக்கல, காதலுக்கு இது போட்டுக்க, எழவு வீட்டில் போட்டுக்க, அப்படி இருக்கணும். தனியா அப்படி இருக்கணும். இன்னும் கூட கவிஞர் கண்ணதாசன் இங்கு வாழ்கிறார் தெரியுமா? மரண வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வந்து போன மாசம் ஒரு இழவு போறது கிராமத்துல, மொத்தமே 80 வீடுகள் கொண்ட கிராமம். ஆண்டி வெட்டிக்கு பக்கத்தில் புள்ளிமான் கோம்பேன்னு, ஆண்டி வெட்டிக்கு வத்தலோடுக்கு மத்தியில ஒரு வறண்ட காட்டுக்குள்ள இருக்கும் கிராமம். அங்க போய் ஒரு இழவுக்கு போய் மலர் மலை வச்சு நிக்கிறேன். எல்லாம் போனால் போகட்டும் போடா, வீடு வரை உறவு, சட்டி சுட்டதடா, எல்லாம் வந்து அப்ப நினைச்சார். அவர் வாழ்ந்த மரணத்திற்கு பிறகு மரணத்துக்குள் ஒரு கவிஞர் வாழ்கிறான். எத்தனை பேருக்கு வாய்க்கும் இது? இப்போ அப்ப நாம மிஸ் பண்றோம். நமக்கு வாய்ப்பு எழுத முடியும், சினிமா வாய்ப்பு கொடுக்கல. எல்லாமே காதல் தான். விடிஞ்சா காதல், எந்திரிச்சா காதல், வெளியே போனா காதல், செத்தா காதல், காதல், காதலை தவிர சமூகத்தில் வேற பிரச்சனையே இல்லையா? எனவே
இந்த சினிமா என்கிற உள்ளடக்கம் எங்களுக்கு போதுமானதாக இல்லாத பொழுது நாங்கள் வெளியே சுதந்திரமாக இப்படி சுற்றி தெரிய ஆசைப்படுகிறோம். அம்ரீஷ் உங்களுக்கு நன்றி, உங்கள் முயற்சிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். காரணம் வந்து உங்கள் தைரியம், இது விலை போகுமா, இது நிலை வருமா என்று நீங்கள் நினைக்கவில்லை. உங்கள் உணர்வு, உங்கள் தாயின் மரணத்துக்காக இந்த பாட்டு என்று நீங்கள் சொன்னீர்கள். தாயின் மரணத்தை நினைக்கிற போது தாய் நாட்டை நினைவுபடுத்தி விட்டீர்கள். அது உங்களுக்கு பெரிய பெருமை. சில பேர் ஆகஸ்ட் 15 பிறந்து விடுவான், நாடே அவன் பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி நினைச்சுக்கோ. அந்த மாதிரி உங்கள் தாயின் நினைவாக நீங்கள் ஒரு பாட்டு தாய் நாட்டை நினைவுபடுத்துகிற பாட்டாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். முருகேசன் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். புதிய ஒரு புதிய புதிய கவிஞர், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், வைரமுத்து விளம்பரம் என்று அவன் பெயரை மட்டும் போட்டிருக்கிறீர்கள். முருகேசன் 4 பாட்டு எழுதியிருக்கிறார், அவர் பெயரையும் விளம்பரத்தில் எல்லா விதமான சுவரொட்டிகளில் எல்லா விதமான ஓலைகளில் அவர் பெயரை விட்டு செய்தால் கவிக்குலத்திற்கு நீங்கள் செய்த முழு மரியாதையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முருகேசனுடைய பெயரையும் நீங்கள் நினைக்கிறேன். இது தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து இசை ஆல்பங்கள் நிறைய வெளிவர வேண்டும். வெளிவந்தால் தமிழுக்கு நல்லது, இசைக்கு நல்லது, இதை போன்ற இளைஞர்களுக்கு நல்லது. இதன் விளைவாக ஒன்று தெரிய வேண்டும் எனக்கு, அடுத்து ரிஸ்வானுக்கு ஆல்பம் கிடைக்கலாம், ஆல்பத்திற்கு முன்னால் திரைப்படம் கிடைக்கலாம், திரைப்படம் கிடைத்தால் ஆல்பத்துக்கு ஆபத்து இருக்கிறது. நீங்கள் திரைத்துறையில் மூழ்கி விடுவீர்கள். திரைப்படம் சென்றாலும் கூட, திரைப்படத்தால் நீங்கள் புகழ் பெற்று பொருள் ஈட்டினாலும் கூட ஒரு பக்கம் ஆல்பம் இருக்க வேண்டும். சிவாஜி சொன்னாராம், பீக்கில் வந்துட்டார், வேற வாண்டிய கட்டமோ நடிச்சு பீக்கில் இருக்கிறார். சொல்றார் திடீர்னு, நாடகம் நடிக்கணும் அப்பா. என்னண்ணே சொல்றீங்க, ஏனே நாடகம்? ஏய், சினிமாவில் கைதட்டதெல்லாம் கேட்காதுடா, நாடகத்தில் கைதட்டினா கேட்கும்டா, உயிருள்ள விஷயம்டா அது. அந்த சத்தம் தாண்டா மனுஷனை வாழ வைக்குது. பா, கேட்டுட்டு மிரண்டு போயிட்டு, என்ன ஒரு கலையினுடைய தாகம் பார்த்தீங்களா? நான் எல்லாரும் பத்தி செய்தி சேகரிப்பேன். தேவராஜ பாகவதர், எம்ஜிஆர், சிவாஜி, வி கே ராமசாமி, ரஞ்சன், எம் கே ராதா, என்னென்ன வாழ்ந்தாங்க, என்ன செஞ்சாங்க, செய்தி சேகரிக்கும் போது நிகழ்காலத்துக்கு ரொம்ப பாடங்கள், முன்னோடிகள், பயங்கரம். இதை பார்த்தபோது ஏன் நம்ம மீட்டிங் மூணு அடிக்கடி 100 பேர் இருக்காங்க, நான் அதை லட்சம் பேருக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் 100 பேருக்காக மீட்டிங் போகணும், போகணுமா? ரொம்ப சலிப்பு வரும் எனக்கு. ஒரு எடுத்தாளர் சொன்னார், நான் கூட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் 10,000 பேர் கூடுகிற சபைக்கு தவிர போவதில்லை. சரியான முடிவு தான் சொன்னேன் நான்.